தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவாலயங்களில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமி மற்றும் நந்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. மகாசிவராத்திரியையொட்டி நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு திருக்கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பெரிய நந்தி பகவானை வழிபட்டனர். தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தையொட்டி நந்தி மற்றும் சிவனுக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், பழங்கள் உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து பிரியாவிடை அம்மனுடன் சுவாமி உலாவரும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள சேதுபதி சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டு மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி நகர பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சனி பிரதோஷ நிகழ்வானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இளநீர், பால் உள்ளிட்டவற்றால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சனி பிரதோஷம் மற்றும் மகாசிவராத்திரியையொட்டி 9 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த கீழையூர் பகுதியில் 2,000 ஆண்டுகள் பழமையான விரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் மகாசிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி மற்றும் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக மற்றும் ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறையில் மகாசிவராத்திரியை முன்னிட்டு ஐயராப்பர் திருக்கோவில், காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மற்றும் வதானேஸ்வரர் திருக்கோவிலில் விழாக்கள் நடைபெற்றன. ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகாசிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஐரா அப்பர் திருக்கோவிலில் கலை விழா நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த இசை மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு தங்கள் கலையை சமர்ப்பணம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே பழமை வாய்ந்ததும் பாடல் பெற்ற ஸ்தலமானதுமான திருமழப்பாடி அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், திரவிய பொடி, பழச்சாறு, இளநீர், தேன், பன்னீர், பஞ்சாமிரதம், தயிர் போன்ற பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.